ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சின்சான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க டேரக்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு கட்டுறாங்க. அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே வீடு இருக்குது, அது நம்ம சின்சானோட வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சின்சான் ஃபேமிலி இருக்காங்க. பார்த்தா அவங்க எல்லோரும் கோலாவாக இருக்காங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது இது வந்து வேறு ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு. அங்கேயே அலாரம் அடிக்குது, மிக்ஸி எழுந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு ஹாரி எழுப்புறாங்க, ஹாரி எழுப்பிட்டு சின்சான் எழுப்புறாங்க, சின்சான் சீக்கிரம் எழுந்துடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதெல்லாம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் அடிச்சு அடிச்சு எழுப்புறாங்க. ஆனால் ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இங்கேயும் சீரோ இருக்கு கைஸ், எந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் நம்ம சீரோ அங்கே இருக்கும். அடுத்தவங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாங்க. ஆக்சுவலி அது காய்கறி இல்லை, இலைகள் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஹாரி வந்து வேலைக்கு கிளம்பிட்டார். அடுத்து நம்ம மிக்ஸி வந்து உள்ளே போயிட்டு சின்சான் எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு போய் அப்படியே பண்ணிட்டு இருந்தா பஸ்ஸை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒரு ஆரன் சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த பஸ் தான் வந்துருச்சு. சின்சான் வந்து அந்த டைமில் வந்து அம்மா எனக்கு ஒரு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக டாய்லெட் போயிடறான். அப்புறம் என்ன இன்றைக்கி சின்சான் வரலன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸும் கிளம்பிடுது. என்ன அந்த சின்சான் டெய்லி இதே வேலையை வச்சிருக்கானுன்னு சொல்லிட்டு மிக்ஸி வந்து வருத்தப்படுறாங்க. அப்புறம் சைடில் பார்த்தா ஒரு கங்காரை ஜம்ப் பண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அது நம்ம கசமாமா தான். அவங்க வந்து இந்த யூனிவர்ஸ்லேருந்து கங்காருவாக இருக்காங்க. வந்து வந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சின்சான் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போனானா இல்லை எப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கசமாமா கேட்குறாங்க. அப்போ தான் சின்சான் வந்து இப்போ தான்ப்பா கண்டு பழிச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக வரான். நம்ம கசமா வந்து கசமோட அம்மாவோட வயிற்றுலேருந்து வரா, அதாவது அந்த கங்காருக்குள்ள அந்த வயிற்றுக்கிட்ட ஒரு பேக் மாதிரி இருக்குல்ல, அந்த பேபியை கேரி பண்ணுறதுக்காக அதுலேயும் கசமா வரான். நான் நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கசமாமா வந்து ஆமாம் இவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்து இவன் சின்சான் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கஷ்டமாக போயிட்டு அப்போனா இன்னைக்கு ஏன் கூட கிண்டர் கார்டன் வரப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கங்காரு பேக்கில் ஏறி உட்காந்துக்கிறான். அப்போ நம்ம மிக்ஸி வந்து டே அதெல்லாம் உட்காராதான் நீ நடந்தான போகணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை, நான் அவனை கூட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கசமாவை வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சின்சான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் கசமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். எல்லாருமே நம்ம சின்சான் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணுங்க பார்த்தாலே வந்து உடனே பேசி கடலை போட ஆரம்பிச்சிருவான். அது வந்து இவன் வயசுலாம் இல்லை, 20 வயசு அந்த மாதிரி கன்னி பொண்ணுங்க மட்டும்தான் வந்து நம்ம சின்சான் போய் கடலை போடுவான். அப்போ வந்து அவங்க வழியெல்லாம் நிறைய பொண்ணுங்க நிற்கிறாங்க, எல்லாம் அக்கா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் பேசிகிட்ருக்கோம். அடுத்து வந்து அவங்க எல்லாருமே கிண்டர் கார்டனுக்கு வந்துடுறாங்க. கசமாமா வந்து நான் அவங்களை எல்லாரும் சாயங்காலம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசமாவை சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்சான் சொல்கிறான். அதே நீலாம் வந்து எங்கள் அம்மாவோட வரக்கூடாது சாயங்காலம், நீ வந்து பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம கசமா சொல்கிறான். சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். பார்த்தா அங்கே நம்ம மசாவும் போச்சான்ருக்காங்க. நம்ம மசா வந்து இவன் தான் டாஸ்மேன் டெவில் நேனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா வந்து இன்ட்ரெஷன் பண்ண வரோம். அப்போ வந்து நேனி வந்து ஃபோனை பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டுருக்கா. எல்லாருமே வந்து இவன் நீ சம்ம காண்டில் இருக்கா போலயே, இவ கிட்ட போனால் அடிச்சு விடுவா போலேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சின்சான் மட்டும் என்னாச்சு ஏன் அப்படி கத்துறான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். சின்சான் கிட்ட போய்ட்டு நீ பார்த்தா கோபமாக இருக்க மாதிரி தெரியுது, நீ வேணா என்னோட பின்பக்கத்தை வந்து அழுத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். அப்படியான்னு சொல்லிட்டு அவளும் வந்து அழுத்தி பார்க்குறா. என்ன கோலாவோட ஹேர்ஸ்லாம் வந்து பார்க்குறதோட ரொம்ப ரஃபாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்புறம் வந்து டே ஏன்டா என்ன மாதிரி என்னவே இந்த மாதிரி பண்ண சொன்னுன்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. நம்ம கசமாக வந்து இவன் மாதிரி எரிய நெருப்பில் என்னே ஊத்துறானேன்னு சொல்லிட்டு நம்ம கசமாக கிட்டே போய்ட்டு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே பாரு நீனே பாரு, நான் நீ கலை ஒரு அக்யூட்டான போஸ்ட் போட்டேன், ஆனால் அதுக்கு வந்து வெறும் ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீனி சொல்கிறான். சார் அதான் ஒரு லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமாக கேட்குறான். அந்த ஒரு லைக் போட்டதை எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீனி சொல்கிறா. அடுத்த நம்ம முடிவு வந்து இந்த மாதிரி க்யூட் அனிமல்ஸ்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னது க்யூட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான கசமாக பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ நான் எனக்கு க்யூட் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நீனி கேட்குறேன். இல்லை நீ க்யூட்டு தான் க்யூட்டு தான், ஆனால் வந்து ஃபேமஸான அனிமல்ஸ் தான் வந்து அதிகமான அட்டென்ஷன் எல்லாரும் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமாக சொல்கிறான். எனது ஃபேமஸான அனிமல்ஸா அப்போனா என்னோட அழகானவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிற நீனி கேட்குறேன். ஆமாம் இந்த கங்காரத்தை ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கங்காரம்னா அந்தளவுக்கு அழகலேன்னு சொல்லி சின்சான் சொல்ல அப்படி நம்ம சின்சான் சொல்கிறான். அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு அழகுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோலா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். அப்போ நான் செகண்ட் பிளேஸான்னு சொல்லிட்டு கசமாக கேட்குறான். இல்லை ஓம்பர்ட்ஸ்லாம், அதாவது ஓம்பர்ட்ஸ் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அதுதான் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் தேர்ட் பிளேஸ்ன்னு கேட்குறான். இல்லை இல்லை இப்போ வந்து வல்ல பிளேஸும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். அடுத்து நம்ம சின்சான் வந்துட்டு கைஸ் நான் சொன்னது ரைட்டு தானே, கங்கா அந்த க்யூட் இல்லை தானே, நான் தானே ஃபஸ்ட்டே இவன் தானே செகண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறேன். எல்லாரும் ஆமாங்கிறாங்க. கஷ்டம் வந்து என்னது நான் க்யூட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் போய் சோகமாக உட்காந்துக்கிறான். நேனி வந்து நீங்களே ஃபஸ்ட்டு செகண்ட்னு கண்டிப்பாக இருக்கீங்கன்னா என்னோட ரேங்க்கும் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறான். நம்ம சின்சான் ஒன்று வந்துட்டு நீ வந்து லிஸ்ட்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். கரெக்டான டைமில் பிரின்ஸிபல் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கிளாஸுக்கு போகணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாரு. கிளாஸ்க்குள்ளே பார்த்தா வந்து எல்லாருமே ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்ஸிபல் சார் போயிட்டு கசமாகிட்ட போய் நீ என்னடா வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம கசமாக வந்து நான் எங்களோட அம்மாவோட அந்த பேக்கில் இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பிரின்ஸ்பல் சாரம் பார்த்துட்டு ஏ சம க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கசமாக வந்து ஆமாம் கங்காரெலாம் க்யூட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அது க்யூட்டு தான், அது க்யூட் இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ்பல் சார் கேட்குறாரு. சின்சான் வந்துட்டு அது க்யூட்டு தான் ஆனால் வந்து ரொம்ப சத்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வந்து சொல்கிறான். அதாவது வந்து எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்ம சின்சான் சொல்கிறான். அடுத்து நம்ம பிரின்ஸிபல் சார் போயிட்டு மசாவோட போய் நீனடா வரைஞ்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம மசா வந்து எனக்கு பிடிச்ச ஆப்பிளை சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை சொல்கிறான். பிரின்ஸிபல் சாரும் ஓ இது க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சார் சொல்கிறாரு. நம்ம சின்சன் வந்துட்டு என்னோட ட்ராயிங்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இது வந்து ஒரு கோலா வந்து சாப்பாடு தேட போயிருக்கு, அப்போ வந்து அது பிடிக்காத காய்கறி கிடச்சிருக்கு அதனால தான் வந்து அழுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். கோலாலாம் வந்து அழுதாலும் செம்மையாக இருக்கு, நீ சூப்பராக வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸிபல் சார் சொல்கிறாரு. அடுத்து வந்து போச்சா நீனடா வரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கேட்குறான். பார்த்தா அவன் ஏதோ உருண்டையாக வரைஞ்சிட்டு இருக்கான்.
என்ன கல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சார் எல்லாருமே இப்போ கேட்குறாங்க. ஆமாம் இது கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. பிரின்சிபல் சார் வந்து இவன் திறந்தே மாட்டான், எப்போ பார்த்தாலும் கல் தான், கல் நினைப்பே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நேனிகிட்ட போயிட்டு, இது நான் ரைஸ் பாலா இல்லையா என்ன வரைஞ்சிட்ருக்க, ரைஸ் பாலா இல்லையா என்ன வரைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம நேனி வந்து பொறுங்க என்னோடய திறமையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ வரைஞ்சது வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அவர் காதுகிட்ட வச்சுட்டு மியாவும் 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 மியாவுங்கிறாங்க. எல்லோரும் வந்து என்னடா அவன் ஏதோ பைத்தியம் ஏதோ பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே அது ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வந்து ஃபோட்டோ எடுத்துடுறா. நம்ம பிரின்சிபல் வந்து ஏ இங்கெல்லாம் ஃபோனில் எடுத்துடக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சார் சொல்கிறாரு. அவள் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண போகிறா. அவள் அந்த ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணுறா. பண்ண உடனே ஒரு லைக் வருது. அதுக்கு மேலே அது இங்கிலீஷே ஆக மாட்டேங்குது. நேனி வந்து என்னால் அதுக்கு மேலே இங்கிலீஷ் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஷின்சான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுவும் உங்கள் அம்மாவாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஷின்சான் சொல்கிறான். அடுத்து வந்து நேனி வந்து இந்த பிக்சர் தான் கேவலமாக இருக்குது, நான் க்யூட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளே சமாளிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஷின்சான் வந்து அப்போனா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடிக்கிட்டு ஓடுறான். அப்போ நம்ம போச்சான் வந்து அந்த கல்லை வந்து ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம வந்து சின்சான் வந்து ஒரு போஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறான். நேனி வந்து அதை போஸ்ட் பண்ணாத நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறா. போஸ்ட்டும் பண்ணிடுறான். பார்த்தா லைக் வந்து பிச்சுக்கிட்டு போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் என்னாச்சு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அந்த கமெண்ட்லலாம் வந்து அந்த வல்லபி செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அதோட ஸ்மைலே ஸ்மைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா அது நம்மளை பற்றி எதாவது சொல்லுவாங்க பார்த்தா வல்லபிங்கிறாங்க, யாராவது அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்து அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, எல்லாருமே அந்த போச்சான் தான் சொல்லியிருக்காங்க. போச்சானோட ஸ்மைலே ஸ்மைல் தான் செமையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லாருமே போவோட ஸ்மைலை பார்க்குறாங்க. அது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்போ தான் நம்ம பிரின்சிபல் சார் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த வல்லபி தான் இந்த இருக்கிற அனிமல்ஸ்லேயே க்யூட்டான ஸ்மைல் இருக்குது. வேர்ல்டு டிப்ரெஸ்டு பர்சன் வந்து இந்த வல்லபியோட ஸ்மைலை பார்த்தாலும் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால தான் வந்து ஹாப்பியஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சார் சொல்கிறாரு. உடனே வந்து அப்போனா நீ தான் இருக்கு நம்பர் ஒன் க்யூட் அனிமல்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போச்சனை புகழ்கிறாங்க. அப்போ நேனே கட்டுறாங்க, நேனே மட்டும் எப்போயும் அவளுக்கு கோவம் வந்து அடிக்கிற அந்த முயல் பொம்மை எடுக்கிறா. ஆனால் இது இப்போ இவங்க இருக்கிறதே அனிமல் யூனிவர்ஸ் தான், இங்கேயும் முயல் பொம்மை அடிக்கிற பார்த்தீங்களா. அப்படியே அந்த ராபிட் பொம்மை குத்திக்கிட்டே ஏன் நான் பாப்புலராக இல்லை, ஏன் நான் பாப்புலர் இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஷின்சான் வந்துட்டு இப்போ தான் புரியுது ஏன் பேரில் வந்து டெவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் சொல்கிறான். நேனி வந்து டே வாய முறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்புறம் இஸ் வீடியோ நேரம் பார்த்தவங்க மட்டும் ஒன்று சொல்கிறேன். இந்த வல்லபி வளவன் பேசிகிட்டு இருந்தாலும் அது நான் பெரிய ஒன்று அனிமல்லாம் இல்லை, இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கங்காரு வகை தான். அதை நான் வீடியோ நடுவில் சொல்லணும்னு நினச்சேன், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஓகே ஏஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நாளாக இருந்தாலும் கொஞ்சம் திக்கிருக்கலாம், தண்ணீர் இருக்கலாம். அதெல்லாம் அடுத்த எபிசோடில் நான் வந்து வராமல் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.